அத்தியாவசிய சேவைகளுக்காக மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் மாகாணங்களுக்கிடையிலான போக்குவரத்து சேவைகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக மாகாணங்களுக்கு இடையில் அத்தியாவசிய சேவைகளுக்காக 500 பேருந்துகள் இன்று முதல் இயங்கும் என இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. தனியார் பேருந்துகளும் இன்று முதல் மாகாணங்களுக்கிடையிலான சேவையை ஆரம்பிக்கும் என்று தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டி வரையில் 4 ரயில் சேவைகளும் கோட்டையிலிருந்து ரம்புக்கனை மகவ சிலாபம் ஆகிய ரயில் நிலையங்களுக்கிடையில் 2 ரயில்களும் இயங்கவுள்ளன. மருதானை மற்றும் காலிக்கு இடையில் 2 ரயில்கள் இயங்கவுள்ளதாகவும் மருதானை வலியத்த ஆகிய நகரங்களுக்கிடையில் 1 ரயில் இயங்கவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பயணத்தடை மற்றும் மாகாணங்களுக்கிடையிலான பயணத்தடைகள் காரணமாக சுமார் 2 மாதங்களாக தடைப்பட்டிருந்த மட்டக்களப்பிற்கும் கொழும்புக்கும் உட்பட்ட தூர இடங்களுக்குமான பஸ் சேவைகள் இன்று காலை முதல் ஆரம்பமாகின. இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு டிப்போ ஊடாக குறித்த பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு டிப்போ முகாமையாளர் தெரிவித்தார். இன்று அதிகாலை 6:30 மணிக்கு மட்டக்களப்பிலிருந்து கொழும்பிற்கான முதலாவது பஸ் சேவை ஆரம்பமானதே. பதுளை, யாழ்ப்பாணம், மன்னார் போன்ற தூர இடங்களுக்கும் பஸ் சேவைகள் இடம்பெற்றன.